அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகையையொட்டி பெண் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதியான இன்றே பெண் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் உரிமை தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை திட்டத்திற்கான வரவு பணம் தற்போது பயனாளிகள் அனைவருக்கும் தற்போது அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே 15ஆம் தேதி தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைவதற்கு 15ஆம் தேதி அவர்களுடைய கணக்கு அவர்களுக்கு பணம் வரும். ஆனால் தற்போது பதவிகளால் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை என்று முன்கூட்டியே தமிழக அரசு அந்த மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கப்பட்டுள்ளது. அனைவரின் வங்கிக் கணக்கும் தற்போது வரவு வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான திட்டத்தை தொடங்கிவிட்டார். இதன் மூலம் 1,06,50,000 பேர் பயனாளிகள் முதல் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட நிலையில், இரண்டாம் கட்டமாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7.35 லட்சம் மகளிருக்கு மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து பெறாதவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என முறையீடு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் 11,85,000 அதாவது 11,85,000 பேர் மேன்முறையீடு செய்தார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கும் 1,13,86,300 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில், இந்த மாதம் அந்த மேல்முறையை செய்தவர்களுக்கும் இந்த வங்கி கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்போது இந்த நாளில் இன்றே அவர்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பதே எங்கள் புதிய செய்தியாக வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா.